இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா தூங்கிட்டா? ஒருவேளை டயர்டா இருந்திருக்கும். என்ன விளையாட்டு இது? நீங்க என்ன நினைச்சீங்க? நான் தூங்கிட்டேனா? ஆமா, நீ தூங்கிட்டேன்னு தான் நான் நினைச்சேன். ஆக்சுவலி அம்மா என்கிட்ட சொன்னாங்க மாணிக்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு. அதனால நீ நாள் முழுக்க வேலை செஞ்சு டயர்ட்ல தூங்கிட்டியோன்னு நினைச்சேன். எனக்கு எவ்வளவு டயர்டா இருந்தாலும் நீங்க வர வரைக்கும் நான் தூங்கவே மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை பேசணும். ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு, என்ன பேசுனீங்கன்னு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நான் முதல்ல சாப்பிடாம உங்ககிட்ட எதையும் சொல்ல போறது இல்ல. அட, ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். நீங்க போய் கை கால் கழுவிட்டு வாங்க, நான் உங்களுக்கு டின்னரை இங்கேயே கொண்டு வந்துடுறேன். மாணிக்க அண்ணாவுக்கு இன்னைக்கு உடம்பு ரொம்பவே சரியில்லாம போயிடுச்சு. மருந்து சாப்பிட்ட அப்புறம் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இந்தாங்க, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. அப்புறம் கீழே இருக்கிற பாத்ரூம் யூஸ் பண்ணுங்க. மேல இருக்கிற பாத்ரூம்ல கீசர்ல லீக் ஆகுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் மாணிக்க அண்ணா அதை ரெடி பண்ணாரு. அதுக்கப்புறம் நான் ஆளை வர வச்சேன். ஆனா எலக்ட்ரிஷியன் என்ன சொன்னாருன்னா, ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, கொஞ்சம் ரிப்பேர் வேலை எல்லாம் இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஈவினிங் என் ஹஸ்பண்ட் வருவாரு, அவர்கிட்ட நான் சொல்றேன், அவர்கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் நாளைக்கு பேசுறேன். இந்த ஆளு கோபிய நீ தானே பண்ண, சரியா? தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? பின்ன பத்து டிஷ் என் முன்னாடி இருந்தாலும் அதுல நீ செஞ்சதுன்னு சொல்லிடுவேன். இன்னைக்கு நீங்க நிறைய சாப்பிடுறீங்க, சரியா? ஐயோ, ஒரு நிமிஷம். அர்ச்சனா, நான் நக்ஷோட அப்பா. நக்ஷ இல்ல. அப்படி இருந்தாதான் என்ன, நான் ஊட்டி தான் விடுவேன். இல்ல அர்ச்சனா, போதும், எனக்கு வயிறு நிரம்பிடுச்சு. சரியா சாப்பிடலன்னா உடம்பு வீக் ஆயிடுங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, என்னால சாப்பிட முடியல. டயர்டா இருந்தா நீங்க சாப்பிடாம விட்டுருவீங்களா? ஏன், நான் எதுக்காக சோறு தண்ணிய விடணும்? அதான் நீ இருக்கிய. ஒன்னே ஒண்ணு பண்ணு, இன்னைக்கு ஒரு 10-12 கிசஸ் கொடுத்துரு, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். சரி, உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன நடந்ததுன்னு? அத கேக்குறதுக்காக தான் இவ்வளவு நேரமா உட்கார்ந்திருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க குப்தா சார். அப்படியா, அப்பா உங்ககிட்ட யார் சொன்னது? பெரிய சம்பந்தி தான். என்ன சொன்னாருன்னா, விஸ்வநாதன் இப்போ நம்ம செஸ் ஆடுறதுக்கு நிறைய நேரம் இருக்குன்னு சொன்னாரு. எல்லா பொறுப்புகளையும் நான் கார்த்திக் கிட்ட ஒப்படைச்சிட்டேன், இப்போ நான் ஃப்ரீயா இருக்கேன்னு சொன்னாரு. ஆனா அப்பா, இப்பதான் அர்ச்சனா கிட்ட இதை பத்தி பேசுன, ஆனா அவ எதுவுமே சொல்லவே இல்லையே. இந்த விஷயத்த யாரும் சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லுவேன்னு பெரிய சம்பந்தி சொல்லிருக்காரு. இத கொண்டாடுறதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு. கார்த்திக் அர்ச்சனாக்கு நான் குடுக்கற இந்த பார்ட்டியை அவங்க வாழ்க்கையில மறக்கவே மாட்டாங்க. செய்தி அந்த மாதிரி ஆச்சு. என்னங்க இது, உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். பெரிய சம்பந்தி எல்லா பொறுப்புகளையும் மாப்பிள்ளை கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. ஆனா இதுல மாப்பிள்ளைக்கு கஷ்டமா இருக்காதுல்ல? அத நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுலயும் கவலைப்படுறதுக்கான ரீசனை கண்டுபிடிச்சிட்டா. இத பாரு ராதிகா, சம்பந்திக்கு மாப்பிள்ள மேல முழு நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் இவ்ளோ பெரிய பொறுப்பை மாப்பிள்ள கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அவங்க ஆரம்பிச்சு வச்ச பொறுப்புகள் எல்லாத்தையும் அடுத்த தலைமுறைக்கு குடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமாமா? அது எவ்வளவு பெரிய சந்தோஷங்கிறதே உன் புருஷனுக்கு தான் தெரியும். கார்த்திக், நீங்க 2 நிமிஷம் எலக்ட்ரிஷியன் கிட்ட பேசிட்டு போயிடுங்க. அவரால இப்ப வர முடியாது. கார்த்திக் அண்ணா என்ன விஷயம் உங்ககிட்ட சொல்லிடுவாருல்ல? அர்ச்சனா, இப்ப பேச முடியாது, லேட் ஆயிடுச்சு. நீ ஒண்ணு பண்ணு, அவரோட நம்பர் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணிடு, நான் ஆபீஸ் போயிட்டு அவர்கிட்ட பேசுறேன். கார்த்திக், நீங்க மறந்துடுவீங்க. மறக்க மாட்டேன் அர்ச்சனா, சரியா? நீ எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிடு, உன்னோட வேலை நிச்சயமா முடிஞ்சிரும். ஓகே, பை. சரிங்க, பாருங்க, சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. அது அண்ணா அப்புறம் வந்தனா கூட டின்னர் போகணும்ல, அவங்கள பார்த்து வேற ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் அண்ணா சொன்னாரு, உங்க புது பொசிஷன் கண ட்ரீட்டும் அவர் தான் தருவாரா. தட்ஸ் சோ ஸ்வீட். சரி அர்ச்சனா, நான் சீக்கிரமா ஆபீஸ்ல இருந்து வந்துருவேன், நீ லேட் பண்ணிடாத, ரெடியா இரு. அப்பதான் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஓகே, அப்புறம் நீ எப்படி ரெடி ஆகுறனா, நான் உன்னை பார்த்த உடனே மயங்கிரணும். பை பை பை. எலக்ட்ரீஷியனுக்கு மறக்காம போன் பண்ணிடுங்க. ஓகே.
பை.